சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டுக்குள்ளே எறும்புகள் சாரசாரியாக போகுது அப்படின்னு சொன்னால் நாம் யாரையோ ஏக்கத்தில் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது நான் சொன்னது கிடையாது, மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார். எறும்புகள் வீட்டுக்குள்ளே சாரசாரியாக வரக்கூடாது. அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னால் நம்மளை நினச்சி யாரோ ஒருத்தர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது உறவுக்காரர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்கள் யாராவது இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வயசானவங்க யாராவது இருப்பாங்க, தாத்தா பாட்டி அம்மா மாமனார் மாமியார் அத்தை மாமா இப்படி யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது வெளிநாட்டில் நாம் இருப்போம், இங்கே ஊருக்குள்ளே அவங்க கடந்து நம்மளை நினச்சிட்ருப்பாங்க. என் பிள்ளை அங்கே இருக்குது, என்ன பண்ணதோ தெரியலையே அப்படின்னு. இந்த மாதிரி யாருடைய இயக்கத்துக்காவது நாம் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எறும்புகள் சாரசாரியாக வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அந்த எறும்புகளுக்கு நாம் என்ன பண்ணுவோம், சாக் பீஸ் போட்டு அதை இல்லாமல் பண்ணுவோம். அது இன்னும் தவறு. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஒரு கை சக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் ஆலயங்கள் இருக்கு இல்லையா, ஆலயங்களை சுற்றி நாம் அது சக்கரை அப்படி லேசாக தூவிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ரவையை கொண்டு போயிட்டு ரவையும் சக்கரையும் கலந்து அந்த ஆலயத்தை சுற்றி நாம் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எறும்பு காணாமல் போயிடும். உண்மை இது எவ்வளோ பேருக்கு கிண்டலாக கூட இருக்கும், என்னம்மா இங்கே நம்ம வீட்டில் வர எறும்புக்கு கோவிலில் போயிட்டு உணவு தர சொல்கிறீங்க. இங்கேயே நம்ம உணவு கொடுத்தோம்னா ரோட்டில் இருக்கிற எறும்புலாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதனால தான் அங்கே ஆலயத்தில் எறும்புக்கு நம்ம சர்க்கரையோ ரவையோ இல்லையோ ரவையோ சர்க்கரையும் கலந்து போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எறும்புகள் வராது. அதே மாதிரி யாராவது உங்கள் உறவுக்காரங்க ஏக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உங்கள் உறவுக்காரங்களை எல்லாருக்கும் ஒரு ஃபோனை போட்டு எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத பேசிடுங்க. நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களையே நம்பி இருக்கக்கூடியவர்கள் இல்லை உங்களை நினைக்கக்கூடியவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. இது நல்ல விஷயம். இது ஒன்று. அடுத்தது வீட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதிலும் குறிப்பாக கருப்பு கலந்த மாதிரி பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிகள் நிறைய வண்ணங்களில் இருக்குது. வண்ணத்து பூச்சின்னே பேர் அதுக்கு. நிறைய வண்ணங்களில் இருக்குது. குறிப்பாக கருப்பு கலந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய திதி தர்ப்பணங்களில் ஏதோ குறை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமாவாசை வருது பார்த்திங்களா, அந்த அமாவாசை காலத்தில் சோறு வடிச்சிட்டு அந்த ஒரு கை சோறு எடுத்து முதல் உணவாக காக்காய்க்கு வச்சுட்டு, என்னால் நீங்கள் பட்டினி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த உணவை வச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த பட்டாம்பூச்சி வர்றது அப்படின்றது வராது. கருப்பு கலந்த மாதிரி பட்டாம்பூச்சி குறிப்பாக சாதாரணமாக நிறைய செடி கொடி இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வண்ணத்து பூச்சிகள் உள்ளே வரும் போகும், அது வேறு. ஆனால் கருப்பு நிறம் கலந்த வண்ணத்து பூச்சி உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் முன்னோர்களுக்கு ஏதோ திதி தர்ப்பணங்களில் குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. அடுத்தது முக்கியமானது, பல்லி. உங்கள் வீட்டுக்குள்ளே பல்லி வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். பல்லிகள் எப்போதுமே இருக்கக்கூடிய ஜோசியர்கள்னு சொல்லலாம். அந்த பல்லிகளினுடைய பாஷைகளை நாம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அந்த சத்தம் எந்த திசையிலேருந்து வருதுன்னு பார்த்து அதற்குரிய பலன்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்லிகள் மினி ஜோசியர்கள், உண்மை. இப்படி இந்த பல்லிகள் அப்படின்னும் போது சிலருக்கு வந்து பிடிக்காது. கௌளிகள், பல்லிகள் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பல்லிகளுக்குன்னே கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பல்லிகள் வந்து எந்த வீட்டில் இருந்தாலுமே லக்ஷ்மி கடாட்சம். அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த பல்லி வராமல் இருக்கிறதுக்காக அந்த முட்டை தோல் வைக்கிறது, முட்டை ஓடு வைக்கிறது, பல்லிகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த
என்னது புகை போடுறது, அது ஸ்ப்ரே போடுறது, எது எதோ பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ஏதோ ஒரு தகவலை சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பள்ளிகளை நாம் வால் நசுக்கிடுவோம், பள்ளிகளுடைய வால் தெரியாமல் கதவில் இடுக்கில் நசுக்கிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நாம் அந்த மாதிரி ஏதாவது வால் நசுங்கி போகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு வர துன்பத்தில் ஏதோ அந்த பள்ளி வந்து அந்த துன்பத்தை தான் வாங்கிக்கிட்டு அந் நம்மளுடைய வீட்டில் வரக்கூடிய துன்பத்தை குறைச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கங்க. அதே மாதிரி பள்ளிகளை வந்து கொன்று தூக்கி போடாதீங்க. பள்ளிகளை கொள்வது அப்படின்றது ரொம்ப தவறு. இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பில் ஃப்ளாட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு பள்ளிகளை பார்த்தாலே ஆகாது, இத்தனைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே கூட அந்த பள்ளி போகாது. அந்த பள்ளிகள் பாத்தில் தான் இருக்கும், நடைபாதையில் அந்த செவத்தில் தான் இருக்கும். அதுக்கே அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து கட்டையை கொண்டு வந்து அந்த பள்ளியை போட்டு நசுக்கிட்டு தூக்கி போட்டுரும். அது பார்க்கும்போது நமக்கு பதக்க பதக்குன்னு இருக்கும். அதுக்கு அந்த அம்மாவுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுங்களா? சொந்த வீட்டில் இருந்தவங்க அதிகமான கடன் சேர்ந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனவங்க நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. வெளியில் போனவங்க தங்கிறதுக்கு வீடு இல்லாமல், நிரந்தரமாக குடியிருக்க வீடு இல்லாமல், வாடகைக்கு கூட ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முடியாமல், 3 மாதத்துக்கு ஒரு வீடு, 4 மாதத்துக்கு ஒரு வீடு, 6 மாதத்துக்கு ஒரு வீடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிகளை நீங்கள் கொன்னீங்கன்னா நாம் தங்கி கொள்வதற்கு வீடு இல்லாமல் அலையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பள்ளிகளை கொல்லாதீங்க. பள்ளி தலையில் விழுதா அது ஏதோ துன்பம். பள்ளி தலையில் விழுந்தால் உடனே வந்து தப்பான ஒரு விஷயந்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், கலகம், ஏதாவது உயிருக்கு ஆபத்து, அப்படி தான் நமக்கு வரும். அப்படி கிடையாது, பள்ளிகள் நம்ம தலையில் விழுதுன்னா ஏதோ ஒரு துன்பம், அது எப்படியான துன்பமாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா அந்த பள்ளிகள் அதனுடைய கடமைகளை நமக்கு காட்டுது, அவ்வளோதான். அதனுடைய கடமை நமக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு விதம், அது தலையில் விழுது, அது வந்து உடனே உயிர் பிரச்சனை அப்படின்னு போகாதீங்க. ஏதோ கடனாக சேரலாம், இல்லை உடல்நல அசௌகரியம் வரலாம், யாரோ உறவுகளுக்கு ஏதாவது விபத்து நடக்கலாம், இல்லை நமக்கே கூட ஏதாவது சின்ன அடிப்படலாம், இப்படி கூட இருக்கலாமே தவிர அதை உடனே எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி தலையில் பள்ளி விழுந்துருச்சா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணுங்கள், தலையில் தெளிச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க, நமக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, நீ எங்கள் கூடவே இரு அப்படின்னு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக தான். அதில் முக்கியமாக தேனி, இந்த தேனி கூட நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் தேனி நல்லா இனிக்க இனிக்க தேன் தரக்கூடியது, தேனி வந்தால் வீட்டுக்குள்ளே நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. தேனி வீட்டுக்குள்ளே வர்றது நல்லது கிடையாது. தேனியோட குணாதிசயம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தேனி அங்கே அங்கே அங்கங்கே பறந்து 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 தேடி 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 தேனை சேகரித்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அந்த தேன்லேருந்து ஒரு சொட்டு கூட அது எடுத்து சாப்பிட முடியாது. மாறாக என்ன நடக்கும், அது சேர்த்த அத்தனை தேனியையும் அத்தனை தேன் சொட்டுகளையும் அத்தனை தேன் அடைகளையும் யாரோ ஒருத்தர் வந்து தீயை வச்சு அறுத்து கொண்டு போயிட்டே இருப்பார். இப்படி தேனி நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடைமைகள் ஏதாவது காணாமல் போகலாம், பத்திரங்கள் ஏதாவது தவறுதலாக எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய நிலை உருவாகலாம், நம்முடைய நகைகள் ஏதாவது அடகு போகலாம், விற்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகலாம், இல்லை யார்கிட்டையாவது நம்பிக்கையாக கொடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஏமாத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி தேனி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நாம் படாத பாடுபட்டு சேர்த்த சொத்துக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சு, அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் உணர்ந்து அதை வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேனி அப்படின்றது உள்ளே வரும். நமக்கு அதை உணர்த்துறதுக்காக தான் அது தேனி அப்படிங்கிறது உள்ளே வரும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், தேனி வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம சொத்துக்களுக்கு ஆபத்து, நகை பணத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தேனியை வளர்த்து அதை ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் நல்லாத்தானே இருக்காங்க அப்படின்னு தோணும். தொழில் ரீதியாக செய்யும்பொழுது அது வேற. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் தேனி உள்ளே வருது அப்படின்னா நமக்கு ஒரு தகவலை சொல்கிறதுக்கு தான் தேனி உள்ளே வருதே தவிர,
தொழில் செய்கிறவங்க, அதாவது தேனீயை வச்சு தொழில் செய்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே பக்கத்தில் பெட்டு மேலே வச்சு படுத்துட்டு தூங்குறது கிடையாது, உண்மை தானே? அதனால் இந்த மாதிரி விதண்டாவாதமான கேள்விகள்லாம் வரும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே தேனி வருதுன்னா இதுதான் பிரச்சனை. தேனியை வச்சு தொழிலே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு, அது அவங்க பேச்சுக்கு நம்ம போகிறது கிடையாது, அது வேறு. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே தேனி வருது அப்படின்னா இது ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க சரிங்களா. மற்றபடி இந்த வவ்வால் வருது, இந்த ஆந்தை வருது, ஆமை வருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய இடங்களில் நாம் இருக்கும் பட்சத்தில் அது வந்து போகிறது அப்படின்றது சகஜம். அந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கோமியம் கிடைக்கும்னா கோமியம் தெளித்து விட்டுருங்க, இல்லை மஞ்சள் தண்ணி இருக்கா மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுருங்க. கூடுதலாக இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் தூபம் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆமை வந்த தடம், இந்த வவ்வால் நுழைஞ்சது, ஆந்தை நுழைஞ்சது, இதெல்லாம் பெரிய பாதிப்புகளை நமக்கு உண்டு பண்ணாது சரிங்களா. கூடுதலான உங்களுக்கு தகவல் வேணும், இந்த ஆமை வந்தால் என்ன பலன், ஆந்தை வந்தால் என்ன பலன், வவ்வால் வந்தால் என்ன பலன், இன்னும் பிற உயிர்கள் இருக்கே அதெல்லாம் வந்தால் என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த தெளிவுகளையும் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.